ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன வெங்கடேஷோடைய சைந்தவ் தெலுங்கு மூவி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, வெங்கடேஷ் அவர் பொண்ணு ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு நாள் வெங்கடேஷோடைய பொண்ணுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம்னால அந்த பொண்ணுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும். ஸோ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கணும்னா ஒரு மெடிசன், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த பொண்ணு வந்து உயிர் தப்பிக்கும். ஸோ அந்த மெடிசனோட காஸ்ட் வந்து 17 கோடி. அந்த 17 கோடி காசு கட்டி ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி போட்டால் தான் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும். அதுக்காக வெங்கடேஷ் என்னெல்லாம் பண்ணார், 17 கோடி கொடுத்து இன்ஜெக்ஷன் வாங்கி அவர் பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா, அப்படின் தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு வந்து இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரியும் அவங்க எடுத்த விதமும் தான். எனக்கு இந்த படத்தில் பாசிட்டிவாக தெரிஞ்ச விஷயங்கள், வெங்கடேஷோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டர் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதை தவிர்த்து சாங்ஸ் வந்து இந்த படத்தில் பெருசாக நல்லா இல்லை. இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைந்தவ் மூவி வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ப்ரெசென்ட் வந்து இந்த படம் அமேசான் ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஃபேமிலியோடையே பார்க்கலாம். பேட் லாங்குவேஜ், பேட் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் சில ஆக்ஷன் காட்சிகள் மட்டும் இருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.